ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம். உம் வார்த்தையிலே எல்லா சந்தோஷம், உம் வார்த்தையிலே எல்லா சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. தாவீதிற்கு இந்த அரும் பெரும் வாய்ப்பை தேவன் கொடுக்கிறார். அந்த வாய்ப்பை அவன் எப்படி பயன்படுத்துகிறான்? நம்ம வந்து சென்ற வாரம் பார்த்த மாதிரி அவனுக்கு சக்தியெல்லாம் போய், அந்த நேரத்திலும் அவனுக்கு தேவனுடைய கிருபையினாலே ஒரு ராஜாவை அமர்த்தக்கூடிய அந்த சக்தியை தேவன் கொடுத்தார், அந்த வல்லமையை அவனுக்கு கொடுத்தார். அவன் வந்து விசுவாசத்தோடு தன் வாழ்வின் விளிம்பில் நின்று கொண்டு அவ்வளவு பலவீனத்திலும் அவன் வந்து அந்த ஒரு பெரிய போராட்டத்தை எடுத்து நடத்துகிறான். அந்த போராட்டத்திலே வெற்றியும் கொள்கிறான். அது மட்டுமில்லாமல் தான் இதுவரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையிலே இந்த 40 ஆண்டு காலத்திற்கு மேலாய் தான் சுமந்து வந்த ஆண்டவரின் தரிசன சுடரை எடுத்து தன்னுடைய மகனுக்கு பாதுகாப்பாய் கொடுத்து விட்டு செல்ல வேண்டும் என்று நினைக்கிறான். இது வந்து ஒரு அரிய காட்சி. இது நிச்சயமாகவே ஒரு அற்புதமான திவ்ய காட்சி தான். இந்த காட்சியை நாம் தியானித்து ஆண்டவர் நமக்கு என்ன சொல்கிறார் என்பதை நாம் நம்முடைய இதயத்தில் ஏற்றுக்கொள்ளும்படியாய் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சுவாமி, நீ சதா காலமும் ஆண்டவரே எங்கள் மீது நினைவாய் இருக்கிறீர். சுவாமி, உம்மை அறிந்து கொள்ளவும் உம்மை புரிந்து கொள்ளவும் உம்முடைய அன்புக்கு உகந்தவர்களாய் நாங்கள் நடக்கவும் உமக்கு பிரியமாய் எங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவரே நடத்தி காட்ட எங்களுக்கு இந்த வசனங்களை ஆசீர்வதித்து தாரும். சுவாமி, எங்களோடு பேசும். இதை கேட்கிறவர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கும் கேட்க போகிறவர்களுக்கும் உம்முடைய கிருபைகளை தாரும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஒன்று ராஜாக்கள் 1 அதிகாரம் 1
11 வரைக்கும் யாராவது ஒருவர் வாசியுங்கள். 1 ராஜாக்கள் 1:11 வரைக்கும். தாவீது ராஜா வயது சென்ற விருத்தாப்பியனான போது வஸ்திரங்களினால் அவனை மூடினாலும் அவனுக்கு அனல் உண்டாகவில்லை. அப்பொழுது அவனுடைய ஊழியக்காரர் அவரை நோக்கி, ராஜ சமூகத்தில் நின்று அவருக்கு பணிவிடை செய்யவும், ராஜாவாக எங்கள் ஆண்டவனுக்கு அனல் உண்டாகும்படி உம்முடைய மடியில படுத்துக் கொள்ளவும், கன்னியாகிய ஒரு சிறு பெண்ணை ராஜாவாக எங்கள் ஆண்டவனுக்கு தேடுவோம் என்று சொல்லி, இஸ்ரவேலின் எல்லையிலெல்லாம் அழகான ஒரு பெண்ணை தேடி சூனேம் ஊராளாகிய அபிஷாகை கண்டு அவளை ராஜாவினிடத்தில் கொண்டு வந்தார்கள். அந்த பெண் வெகு அழகாக இருந்தால் அவள் ராஜாவுக்கு உதவியாக இருந்து அவனுக்கு பணிவிடை செய்தாள். ஆனாலும் ராஜா அவளை அறியவில்லை. ஆகித்திற்கு பிறந்த அதோனியா என்பவன், நான் ராஜா ஆவேன் என்று சொல்லி தன்னைத்தான் உயர்த்தி தனக்கு ரதங்களையும் குதிரை வீரரையும் தனக்கு முன் ஓடும் 50 காலாட்களையும் சம்பாதித்தான். அவனுடைய தகப்பன், நீ இப்படி செய்வானேன் என்று அவனை ஒரு காலம் கடிந்து கொள்ளவில்லை. அவன் மிகவும் அழகுள்ளவனாக இருந்தான். அப்சலமுக்கு பின் அவனுடைய தாய் அவனை பெற்றாள். அவன் செருயாவின் குமாரனாகிய யோவாபோடும் ஆசரனாகிய அபியத்தாரோடும் ஆலோசனை பண்ணி வந்தான். அவர்கள் அவனிடத்தில் இருந்து அவனுக்கு உதவி செய்து வந்தார்கள். ஆசரனாகிய சாதுக்கும் யோய்தாவின் குமாரனாகிய பெனாயாவும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானும் சீமேயும் ரியையும் தாவிதோடு இருக்கிற பராக்கிரமசாலிகளும் அதோனியாவுக்கு உடந்தையாக இருக்கவில்லை. அதோனியா இன்றோகேலுக்கு சமீபமான சோகலத் என்னும் கல்லின் அருகே ஆடு மாடுகளையும் கொளுத்த ஜந்துக்களையும் அடித்து ராஜாவின் குமாராகிய சகோதரர் எல்லாரையும் ராஜாவின் ஊழியக்காரனான யூதாவின் மனுஷர் அனைவரையும் அழைத்தான். தீர்க்கதரிசியாகிய நாத்தானையும் பெனாயாவையும் பராக்கிரமசாலிகளையும் தன் சகோதரனாகிய சாலமோனையும் அழைக்கவில்லை. அப்பொழுது நாத்தான் சாலமோனின் தாயாகிய பத்சேபாலை நோக்கி, நம்முடைய ஆண்டவன் ஆகிய தாவீதுக்கு தெரியாமல் ஆகித்தின் குமாரனாகிய அதோனியா ராஜாவாகிற செய்தியை நீ கேட்கவில்லையா? நன்றி. நாம் வாசித்த இந்த பகுதியிலே தாவீதுடைய பலவீனத்தை விலாவரியாக சொல்லப்பட்டிருக்கிறது. படுத்த படுக்கையாயிருக்கிறான். சென்ற வாரம் நம்ம தியானித்த மாதிரி, இந்த மாதிரி படுத்த படுக்கையாயிருக்கிற ஒரு மனுஷன், அவன் வந்து நான் போன வாரம் சொன்ன மாதிரி ஒரு பெரிய அரசியல் போராட்டத்தை போராடி அதை வெற்றிகரமாய் நடத்துகிறான். அந்த படுக்கையிலேயே இருந்து நடத்துகிறான். அதுதான் படுக்கையிலிருந்து உடனே திடீரென்று அவனுக்கு லாசருவுக்கு கொடுத்த மாதிரி, ஆபிரகாமுக்கு கொடுத்த மாதிரி அவனுடைய வாழ வயது திரும்ப வந்து அவன் எழுந்து நின்று அவன் வந்து தன்னுடைய குமாரனை வந்து ராஜாவாய் ஆக்கிட்டு மறுபடியும் அவன் படுக்கையில் படுத்து கொண்டான் என்றெல்லாம் இல்லை. எசேக்கியாவுக்கு மாதிரி வருடங்களை தேவன் கொடுத்து அந்த வருடத்திலே அவன் பலம் அடைந்து மறுபடியும் தன்னுடைய குமாரனை கூப்பிட்டு ராஜாவாக்கி அதோனியாவை வீழ்த்தினான் என்றெல்லாம் இல்லை. இப்படி படுத்த படுக்கையாய் பயங்கர பலவீனமாய் இருக்கிற அந்த தாவீது தேவனுடைய பலத்தினாலே எந்த அளவிற்கு அவனுக்கு பலம் தேவையோ அந்த அளவிற்கு பலம் கொடுக்கப்பட்டது. அந்த பலத்தினாலே அவன் வந்து முதலாவது ராஜாவை ஏற்படுத்துகிறான். தன் ஸ்தானத்திற்கு பிறகு யார் இந்த தரிசன சுடரை சுமந்து இந்த இஸ்ரவேலுக்கு விளக்காகவும் வெளிச்சமாகவும் இருக்க போகிறார்கள், தனக்கு பிறகு எப்படி இந்த மகா பெரிய தரிசனம், எப்படிப்பட்ட தரிசனம் இஸ்ரவேல் என்பது யார், இஸ்ரவேல் மூலமாக ரட்சிப்பு இந்த உலகத்திற்கு வரப்போகிறது, இஸ்ரவேல் மூலமாக மேசியா இந்த உலகத்திற்கு வரப்போகிறார், இஸ்ரவேல் மூலமாக இந்த உலகத்திலே மனிதர்கள் தேவனுடைய ரட்சிப்பை கண்டுகொள்ளப் போகிறார்கள். அப்போ இந்த தேசம் ரொம்ப முக்கியமான தேசம். இந்த தேசத்தை தாவீதிற்கு பிறகு யார் வழி நடத்த போகிறார்கள் என்பது ரொம்பவும் தேவ சமூகத்திலே ஒரு முக்கியமான ஒரு காரியம். அதனால அந்த முக்கியமான ஒரு காரியத்தை மரண தருவாயில இருந்தாலும் செய்து முடிக்க வேண்டும் என்று அவன் நினைக்கிறான். ஆனா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தாவீது அவனுடைய எண்ணம் நோக்கம் எல்லாம் சரியாயிருந்தும் சில காரியங்களிலே அவன் வந்து ஜாக்கிரதையாயிருக்கவில்லை என்பதையும் நாம் பார்க்கிறோம். அதோனியா வந்து
நான் ராஜாவாவேன் என்று சொல்லி தனக்கு ஆட்களையும் பொருட்களையும் எல்லாவற்றையும் அவன் தேடிக்கொண்டிருக்கும் போது அப்சலோமை எப்படி அவன் கண்டிக்கவில்லையோ அதே மாதிரி அதோனியாவையும் அவன் கண்டிக்கவில்லை. ஏனென்றால் தாவீதுக்கு தேவ தரிசனத்தின் மீது எந்த அளவிற்கு ஆர்வம் இருந்ததோ அந்த அளவிற்கு தன்னுடைய பிள்ளைகளின் மீது அவனுக்கு அன்பு இருந்தது என்பதை பார்க்கிறோம். அதாவது பிள்ளைகள் மீது ஓவரா அன்பு வைத்திருப்பவர்கள் தேவ காரியத்திற்கும் அதற்கும் முரண்பாடு வரும்போது அவர்கள் தடுமாறிக் கொண்டிருக்கிறார்கள், தயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஏலிவுடைய வாழ்க்கையிலே ரொம்ப மோசமான ஒரு உதாரணத்தை நம்ம பார்க்கிறோம். ஏலிவுடைய காரியத்திலே ஆண்டவரே இப்படி கேட்கிறார். என்ன கேட்கிறார் என்றால், என்னை விட உன்னுடைய பிள்ளைகளை வந்து நீ அதிகமாய் எண்ணுவானே. ஏலியால அதுக்கு வந்து பதில் சொல்ல முடியல. அவன் வந்து ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகள் முக்கியம் அல்ல, நீர்தான் எனக்கு முக்கியம், நான் வந்து உமக்காக என்னுடைய பிள்ளைகளுக்கு கூட விரோதமாக நான் நிற்பேன் அப்படின்லாம் சொல்லல. தன்னுடைய பிள்ளைகள் மீது உள்ள அன்பை விடாமல் பற்றி கொள்கிறான். அதே சமயத்தில் தேவனுடைய ராஜரீகமும் நீதியும் வேண்டும் என்று நினைக்கிறான். அது எப்படி வரும் என்று தெரியவில்லை. ஏன்னா ஒன்றுக்கும் ஒன்றும் முரணாக இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார். என்ன சொன்னார் என்றால், என்னை விட இந்த உலகத்தில் எதை அதிகமாக நேசித்தாலும் அவன் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான். அநேக விசுவாசிகளுக்கு தேவனை விட நாம் நம்முடைய மனித சம்பந்தங்களை சில சமயம் அதிகமாக நேசிக்கிறோம், இல்லை சில சமயம் சமனாக நேசிக்கிறோம். இந்த மாதிரி நேசிப்பதினாலே நிறைய பிரச்சனைகள் வருகிறது. அதோனியாவை தாவீது ராஜா தன்னுடைய மகன் என்று நேசித்தான். அதனாலதான் அவனுக்கு செல்லம் கொடுத்து அவன் வந்து ராஜாவாய் மாறுவேன் என்று சொல்லும் போது அவன் ஒன்னும் சொல்லல. ஏன் ஒன்னும் சொல்லல என்றால், அவனுடைய தாயார் ஒரு இளவரசி தான். ஒருவேளை வேற எங்கனா போய் ராஜாவாக்கணும் என்ன ஆயிடுவான் நினைச்சானோ என்னமோ தெரியல, ஒன்றும் சொல்லவில்லை. ஆனால் இது ஒரு பயங்கரமான விளைவுகள், அது ரத்தம் சிந்துதலுக்கு வழிவகுக்கிறது. நம்ம பின்னாடி நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கு சாலமோனுக்கு அவன் என்னவெல்லாம் ஆலோசனை சொல்கிறான் என்று. அவன் சொல்லும் ஆலோசனையிலே அதோனியாவை நீ மட்டுப்படுத்த வேண்டும், அதோனியாவை வந்து நீ தண்டிக்க வேண்டும் என்றெல்லாம் இல்லை. அதற்கு காரணம் என்ன? ஒரு மனிதன் தன்னுடைய பிள்ளைகள் மீது கொண்டிருக்கிற அன்பு என்ன பிரச்சனை வந்தாலும் அது வந்து மாறாது இருக்கிறது. அதனாலதான் ஆண்டவர் கூட சொல்லுகிறார், தன் தகப்பன் பிள்ளைகளுக்கு இறங்குறது மாதிரி நான் உங்களுக்கு இறங்குகிறேன். என்னதான் இருந்தாலும் தாவீதிற்கு தன்னுடைய குமாரனின் மேல உள்ள ஆசை அன்பு அதிகமா இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் அப்சலோம் அவ்வளவு தீமை செய்தும் அப்சலோம் இறந்து விட்ட போது அவனுக்காக அவன் அழுது புலம்புகிறார். எப்படி சொல்றான்? உனக்கு பதில் நான் செத்து போயிருந்தால் நலமாயிருக்கும் என்று சொல்லுகிறான். எவ்வளவு பயங்கரமான ஒரு வார்த்தைகள் பாருங்க. அப்சலோமை பற்றி மிகவும் கேவலமாக, மிகவும் பொல்லாத ஒரு மனிதனாக காட்டப்பட்டு இருக்கிறது வேதத்துல. தாவீதை அவன் கொஞ்சமாவது நினைத்து பார்க்கிறானா? நினைத்து பார்க்கவே இல்லை. அப்பா என்ற பாசம் கொஞ்சம் கூட அவன் இடத்தில் இல்லை. ஆனால் தாவீதிற்கு அந்த மகன் என்ற பாசம் அதிகமாயிருக்கிறது. சாலமோனை நேசித்தானா? வேதத்துல ரொம்ப தெளிவாய் போட்டிருக்கு, சாலமோனை அவன் அதிகமாய் நேசித்தான். சாலமோனையும் நேசித்தான், அதோனியாவையும் நேசித்தான். தேவனுடைய அந்த தரிசனம் யாரிடத்தில் போக வேண்டும் என்று நினைத்தான்? அவன் வந்து சாலமோனிடத்தில் போக வேண்டும் என்று நினைத்தான். ஆனால் அவனுடைய விசுவாசத்திற்கும் அவனுடைய வாழ்க்கையிலே அவன் அனுமதிக்கிற காரியங்களுக்கும் சில சமயம் சம்பந்தம் இல்லாமல் இருக்கிறது. அதுக்கு காரணம் அவனுடைய அந்த புத்திர பாசம் வந்து அவனுக்கு தடையா இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில கூட சில சமயம் ஆண்டவருடைய
ஊழியம், ஆண்டவருடைய தரிசனம், ஆண்டவருடைய காரியங்களை நாம் செய்வதற்கு சில சமயம் நாம் குடும்பத்தின் மீது நமக்கு இருக்கும் பாசங்கள், குடும்பத்தில் இருக்கும் அன்புகள் இதெல்லாம் சில சமயம் நமக்கு தடையாக இருப்பதை நான் பார்த்திருக்கிறேன். தாவீதுக்கு அந்த பிரச்சனை இருந்தது. அதனாலதான் நிறைய குழப்பங்கள் நடக்கிறது, அதனாலதான் நிறைய ரத்தம் சிந்துதல் நடக்கிறது, நிறைய பேர் இறந்து விடுகிறார்கள். ஒருவேளை அப்சலோமை தாவீது கண்டித்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? இந்த மாதிரி வந்து தேவன் யாருக்கு அந்த தரிசனத்தை கொடுக்கிறாரோ அவர்தான் வந்து ராஜாவாய் மாற முடியும். நீ நினைப்பதினால எனக்கு பிறகு நீ வந்து ராஜ மகுடத்தை நீ சூட முடியாது என்று சொல்லி இருக்கலாம். அவன் சொல்லல அப்படி. அப்சலோமை பற்றி அவன் எந்த அளவிற்கு அரசியல் சூழ்ச்சி நிறைந்தவன் என்று நன்றாகவே தெரியும் தாவீதிற்கு, சொல்லவே இல்லை. அதனால என்ன நடந்தது? நிறைய பேர் இறந்து விட்டார்கள், அப்சலோமும் இறந்து விட்டான். ஒருவேளை தாவீது கண்டிப்பாக தேவன் எனக்கு வந்து பரிசுத்த ஆவியானவரின் கிருபையினாலே யாரை காட்டுகிறாரோ அவன்தான் வந்து எனக்கு அப்புறம் வருவான், இந்த மாதிரி எல்லாம் ஆசைகளை வளர்த்து கொள்ளாதே என்று சொல்லி கண்டித்திருப்பான் என்றால் ஒருவேளை யாருக்கு தெரியும் அவன் அப்சலோமை காத்து கொண்டிருக்க முடியும்? நிறைய பேருடைய உயிர் வந்து சென்றிருக்காது, இவனுடைய வாழ்க்கையில கூட இவ்வளவு பயங்கரங்கள் நடந்திருக்காது. அதே மாதிரி அதோனியா ரதங்களை சம்பாதித்தான் என்று கேள்விப்படும் போது ரொம்ப தெளிவா போட்டிருக்கு வேதத்துல, அவங்க அப்பா வந்து அதை பற்றி ஒண்ணுமே சொல்லலன்னு சொல்லிட்டு. நான் வந்து இந்த அமெரிக்க தேசத்துல இருக்கும் பெரிய அதிகாரிகள் ஏன் இந்த அளவிற்கு சக்சஸ்ஃபுல்லாக இருக்கிறார்கள் என்று ஒரு நாள் ஒருவரிடத்துல கேட்டேன். அதற்கு அவர் சொன்னார், அவங்க வந்து எப்பொழுதுமே ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருப்பாங்களாம். அதாவது அவங்க வந்து ஒரு பேராசிரியர் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அந்த பேராசிரியர் ஒரு துறையிலே தன்னை வந்து நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறார். அப்போ எப்படி அவர் காய்களை நகர்த்தி கொண்டிருப்பார் என்றால், தன்னுடைய துறையிலே தன்னை விட யாருமே முன் வந்து விடக்கூடாது என்பதிலே ரொம்ப ஜாக்கிரதையாயிருப்பார். 5 வருடத்திலே இவன் வளர்ந்து விட்டால் என்ன நடக்கும், 10 வருடத்திலே இவன் வளர்ந்து விட்டால் நமக்கு போட்டியாக வந்து விடுவானே, நாம் மங்கி விடுவோமே, 20 வருடத்திலே இவன் வளர்ந்தால் எப்படி இருக்கும், இப்படியெல்லாம் வந்து காய்களை நகர்த்தி கொண்டே அந்த மாதிரி வளர்ந்து கொண்டிருக்கிறவர்களை வெட்டி கொண்டே இருப்பார்கள், இழிவுபடுத்தி கொண்டே இருப்பார்கள், அவர்கள் வந்து எல்லாவற்றையும் விட்டுட்டு ஓடி போய்விட வேண்டும் என்று நினைப்பார்கள். அதுல வந்து வெற்றிகரமாய் துரத்தியும் விடுவாங்க, ஃபோக்கஸ் ரொம்ப ஃபோக்கஸா இருப்பாங்க, நெஞ்சில ஈரம் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அதுதான் அந்த அந்த மாதிரி ஈவிரக்கம் இல்லாமல் அவர்கள் வந்து தங்களுடைய வாழ்க்கையிலே தங்களுடைய வெற்றியின் படிகளை தீர்மானித்து வைத்திருக்கிறார்கள், அதுல வந்து வெற்றிகரமாய் நடைபோடுகிறார்கள். இது வந்து இந்த உலகத்தின் வெற்றி. நாம ஆண்டவரை ரட்சகரும் மீட்பருமாய் கொண்ட நாம் அந்த மாதிரி இருக்கலாமா? நிச்சயமாய் நாம் அந்த மாதிரி இருக்க முடியாது. நம்ம வந்து நம்ம ஆண்டவருடைய ஸ்ட்ராட்டஜி மாறி இருக்கணும். அவர் ஃபோக்கஸா இருந்தாரு. தேவனுடைய சித்தம் தன்னுடைய வாழ்க்கையிலே நடக்க வேண்டும். தனக்கு பிறகு யார் தன்னுடைய தரிசனத்தை எடுத்துக்கொள்ள சென்று செல்ல வேண்டும் என்பதிலே ரொம்ப தெளிவாக இருந்தார். அவர் வந்து இந்த 12 சீடர்களை தேர்ந்தெடுப்பதிலே உபவாசித்து ஜபித்தார். எத்தனை நாட்கள் உபவாசித்து ஜபித்த பிறகு தேவன் தன்னுடைய பிதா பரிசுத்த ஆவியின் உதவியினாலே யாரை காட்டுகிறார்களோ அவர்களை மட்டும் தெரிந்தெடுத்தார். அதுல வந்து அவர் தெரிந்தெடுத்தவர்களை யாரை குறித்தும் அவர் ரெக்ரெட்டும் பண்ணல, ஐயோ தவறாய் இவர்களை நான் தெரிந்தெடுத்துக் கொண்டேனே என்று சொல்லி வருத்தமும் படவில்லை. ஏனென்றால் அவர் எல்லாவற்றையும் அவருடைய பிதாவின் சித்தத்தின்படி நடத்தினார். அவர் எல்லாரையும் வந்து நேசித்தாரா? எல்லாரையும் நேசித்தார். அவரை மாதிரி அன்புடையவர்கள்
இந்த உலகத்தில் யாருமே நடந்ததில்லை. அப்படி நேசித்த ஆண்டவர் தரிசனத்தை தொடர்ந்து எடுத்துச் செல்வதிலே தெரிந்து கொள்வதிலே தன்னுடைய பிதாவின் சித்தத்தின்படி நடந்தார். தாவீது அப்படி செய்தானா? இல்லை, அவன் வந்து அப்படி செய்யல. அது வந்து அவன் தெளிவாக இருக்கவில்லை. ஆண்டவர் இருந்த மாதிரி அவன் தெளிவாக இருக்கவில்லை. ஏனென்றால் அவனுக்கு கொடுத்த வெளிச்சம் அவ்வளவுதான். அதனால அதோனியாவை அவன் அதட்டவில்லை, அப்சலோமை அவன் அதட்டவில்லை. அதனால ஒரு பயங்கரமான விளைவுகள் நடந்தது. அவனுக்கு தெரியும் சாலமோன் தான் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவன் என்று சொல்லி. ஆனாலும் அதுல வந்து அவன் போக்கஸ் பண்ணல. ஆனால் மரணப்படுக்கையில இருக்கும் போது தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் செய்த தவறுகளை திருத்திக் கொள்கிறான், தன்னுடைய தரிசனத்தை சரிபடுத்திக் கொள்கிறான். அப்போ தேவன் கொடுக்கிற அந்த கொஞ்ச விசுவாசத்தை வைத்து மலைகளை புரட்டக்கூடியதான அந்த விசுவாசமாய் மாற்றி தான் செய்த எல்லா தவறுகளையும் சரி செய்து சாலமோனை பதவியிலே கொண்டு வந்து வைக்கிறான். சாலமோன் வந்து ரொம்ப பர்ஃபெக்டான ஆளா? இல்லை, அவனுக்கு வந்து இன்னும் பிரச்சனைகள்லாம் இருக்கு, அதை நம்ம பார்க்க போகிறோம். ஆனாலும் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன். அது ஆண்டவர் வந்து சில சமயம் அவர் தெரிந்து கொள்கிற எல்லாரும் வந்து நல்லபடியாய் முடிக்கிறார்களா என்றால் இல்லை. சவுல் வந்து சவுலை கூட அவர்தான் ராஜாவாய் தெரிந்து கொண்டார். ஆனால் சவுல் வந்து எவ்வளவு பெரிய துன்மார்க்கமாய் துஷ்டனாய் மரித்து போகிறான் என்று பார்க்கும். இந்த மாதிரி நிறைய ஆண்டவருடைய தெரிந்து கொண்ட மக்கள் கூட தவறாய் தங்களுடைய வாழ்க்கையை முடித்து விடுகிறார்கள். சாலமோனும் அந்த மாதிரி முடித்தான். ஆனாலும் அவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். தாவீது வந்து தன்னுடைய வாழ்க்கையிலே இந்த அரிய முடிவை எடுத்த பிறகு அவன் வந்து சாலமோனை அந்த மரண படுக்கையிலே தயார் செய்கிறான். இது வந்து இதுவும் நம்ம வந்து தியானிக்கணும். இந்த தியானத்திற்கு ஆதாரமாக 1 ராஜாக்கள் 2:11-11 வேறு யாராவது ஒரு வாசியுங்கள். தாவீது மரணமடையும் காலம் சமீபித்த போது அவன் தன் குமாரனாகிய சாலமோனுக்கு கட்டளையிட்டு சொன்னது, நான் பூலோகத்தார் யாவரும் போகிற வழியே போகிறேன், நீ திடன் கொண்டு புருஷனாயிரு, நீ என்ன செய்தாலும் நீ எங்கே போனாலும் எல்லாவற்றிலும் புத்திமானாய் இருக்கிறதற்கும் கர்த்தர் என்னை குறித்து உன் பிள்ளைகள் தங்கள் முழு இதயத்தோடும் தங்கள் முழு ஆத்மாவோடும் எனக்கு முன்பாக உண்மையாய் நடக்கும்படிக்கு தங்கள் வழியை காத்து கொண்டால் இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கத்தக்க புருஷன் உனக்கு இல்லாமல் போவதில்லை என்று சொன்ன தம்முடைய வார்த்தையை திடப்படுத்துகிறதற்கும் மோசேயின் நியாய பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நியாயங்களையும் சாட்சிகளையும் கை கொள்ள அவர் வழிகளில் நடக்கும்படிக்கும் அவருடைய காவலை காப்பாயாக. செருயாவின் குமாரனாகிய யோவாப் இஸ்ரவேலின் 2 சேனாபதிகளாகிய நேரின் குமாரன் அப்னேருக்கும் ஏத்தேரின் குமாரன் அமாசாவுக்கும் செய்த காரியத்தினால் எனக்கு செய்த குற்றத்தை நீ அறிந்திருக்கிறாயே. அவன் அவர்களை கொன்று சமாதான காலத்திலே யுத்த காலத்து இரத்தத்தை சிந்தி யுத்த காலத்து இரத்தத்தை தன் அறையிலுள்ள கச்சையிலும் தன் கால்களில் இருந்த பாதரட்சையிலும் வடிய விட்டானே. ஆகையால் உன் யுக்தியின்படியே நீ செய்து அவனுடைய நரைமயிர் சமாதானமாய் பாதாளத்தில் இறங்க ஒட்டாதிரு. கீலேயாத்தியனாகிய பர்சிலாவின் குமாரருக்கு தயை செய்வாயாக, அவர்கள் உன் பந்தியிலே சாப்பிடுகிறவர்களுடன் இருப்பார்களாக. உன் சகோதரனாகிய அப்சலோமுக்கு முன்பாக நான் ஓடிப்போகையில் அவர்கள் என்னை ஆதரித்தார்கள். மேலும் பகூரிம் ஊரானான பென்யமீனாகிய கேராவின் மகன் சீமேயி உன்னிடத்தில் இருக்கிறான். நான் மக்னாயிமுக்கு போகிற நாளிலே அவன் என்னை கொடிய தூஷணமாய் தூஷித்தான். ஆனாலும் அவன் யோர்தானிலே எனக்கு எதிர்கொண்டு வந்தபடியினால் நான் உன்னை பட்டயத்தாலே கொன்று போடுவதில்லை என்று கர்த்தர் மேல் அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்தேன். ஆகிலும் நீ அவனை குற்றமற்றவன் என்று எண்ணாதே.
நீ புத்திமான். அவனுடைய நரைமயிரை இரத்தத்துடனே பாதாளத்திலே இறங்க பண்ண நீ அவனுக்கு செய்ய வேண்டியதே அறிவாய் என்றான். பின்பு தாவீது தன் பிதாக்களோட நித்திரையடைந்து தாவீது நகரத்தில் அடக்கம் பண்ணப்பட்டான். தாவீது இஸ்ரேவேலை அரசாண்ட நாட்கள் 40 வருஷம். அவன் எப்ரோனிலே 7 வருஷமும் எருசலேமில் 33 வருஷமும் அரசாண்டான். 40 வருட காலம் அரசாண்ட தாவீது. அந்த 40 வருடத்திலும் எத்தனையோ விரோதிகளை சம்பாதித்து வைத்திருக்கிறான். அவன் வந்து அவனுக்கு வெளியரங்கமாயிருந்த விரோதிகள் போர்களிலே மடிந்து விட்டார்கள். சவுல் மடிந்து விட்டான், இன்னும் நிறைய பேர் அவனுக்கு விரோதமாயிருந்தவரெல்லாம் மடிந்து விட்டார்கள். ஆனால் அவனுடைய கூட இருந்தவர்கள், உறவினர்கள், யோவாப் வந்து அவனுடைய நெருங்கிய உறவினன், இன்னும் நிறைய பேர் வந்து அவனோடு கூட இருந்தவர்கள், நண்பர்கள், அருகாமையிலே இருந்து அவனோடு கூட உதவி செய்த மாதிரி ஒரு வேடத்தில் வந்தவர்கள். ஆனா அவங்கெல்லாம் விரோதத்தை வளர்த்து வைத்து கூட இருக்கிறாங்க. அப்சலோம் வந்து ராஜாவுக்கு விரோதமாய் வந்தபோது அவன் ஓடுகிறான். ஓடும்போது இவங்க எல்லாம் இவங்களுடைய அந்த விரோதங்கள் வெளியில வர்றது. எப்பவுமே நம்மிடத்துல பதவியும் பணமும் இருக்கும் போது கூட இருக்கிறவர்களுடைய விரோதங்கள் தெரியாது. நம்ம கீழே விழுறோம்னு அவங்க நினைச்சா அவங்க என்ன செய்வாங்க, தங்களுடைய ரூபத்தை காட்பார்கள், காமிப்பார்கள். அப்போ நம்ம வந்து அவங்க எந்த அளவிற்கு நம்மை வெறுக்கிறார்கள் என்று நமக்கு தெரியும். தாவீதை வெறுப்பவர்கள் தாவீதுக்கு நட்பு மாதிரி நடித்து அவனோடு கூட இருந்தார்கள். அவனை நேசிக்கவில்லை அவங்க. அவனுக்கு வாழ்வு, அவனுடைய தரிசனம் அவர்களுக்கு தெரியாது. அவனுடைய வாழ்க்கையின் முதன்மை அவர்களுக்கு தெரியாது. தேவ அழைப்பு என்பதை பற்றி தெரியாது. ஆனா அவங்க வந்து தாவீதோடு இருந்தார்கள். கிட்டத்தட்ட யூதாஸ் காரியோத் மாதிரி காட்டி கொடுக்க தயங்காதவர்கள். யோவா வந்து காட்டி கொடுத்தான். அதாவது அவனுக்கு தெரியும் ராஜா தான் வந்து அப்னேரை வந்து உயர்த்துகிறான் என்று தெரியும். அப்னேர் வந்து சவுளுடைய கசின். சவுல் வந்து இஸ்ரேவேல் 2 ராஜ்யத்தையும் இணைப்பதற்கு அப்னேர் வந்து காரணமாயிருந்தான். அதுக்காக அவன் வளர்ந்து விடுவான், தனக்கு போட்டியாய் மாறிவிடுவான் என்று சொல்லி பயந்து யோவாப் அவனை கொலை செய்கிறான். தாவீதுக்கு வந்து இது ஒரு பெரிய சருக்கள் என்று தெரிந்தும் தனக்கு விரோதமா வரக்கூடாது இவன் அப்படின்னு சொல்லி தாவீதை மிஞ்சி அவனை கொலை செய்கிறான். அந்த மாதிரி 2-3 பேர் அவன் கொலை செய்கிறான். இது இந்த மாதிரி செய்யறதுனால ராஜாவுக்கு பலவீனமாய் மாறிவிடுமே என்பதை பற்றி அவன் கவலைப்படலை. ஏன், ஏன்னா அவன் ராஜாவை வந்து நேசிக்கல, தன்னை நேசித்தான், ஸ்ட்ராட்டஜிஸ்ட். அப்போ யாரு ராஜா? இப்போ தாவீது ராஜாவா, யோவாப் ராஜாவா? தாவீது பலவீனமான ராஜாவாய் அவனுக்கு தெரிந்தது. அதனால தான் எது பண்ணாலும் ராஜா வந்து தன்னை கண்டிக்க மாட்டார் என்று நினைத்தான். அதுவும் உண்மைதான். தாவீது வந்து அவனை ஓப்பனா கண்டிக்க முடியவில்லை. ஏனென்றால் தாவீதுடைய பலவீனங்கள் எல்லாம் யோவாப்புக்கு தெரிந்திருந்தது. அதனால ஓப்பனா கண்டிக்க முடியவில்லை. யோவாபை குறித்து சாகும்போது தாவீது சாலமோனிடத்துல சொல்லுகிறான், இவனை குறித்து நீ ஜாக்கிரதையாயிரு. ஏன் சொல்லணும்? ஏன் வந்து சில மனிதர்களை பற்றி அவன் இப்படி சொல்லணும்? ஏன் சொல்லணும் என்றால் பவுல் வந்து சொல்றாரு, சில மனிதர்கள் பொல்லாத மனிதர்கள். அவங்க வந்து என்னதான் வாய்ப்பு கொடுத்தாலும் தங்களுடைய விரோதத்தை விட்டு வெளியில வர மாட்டேங்கிறாங்க. அவங்க நம்ம எப்படி டீல் பண்றது? அவங்க இருந்தால் ஹார்ம் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அவங்க வந்து உடனே மாறி ராஜாவாகிய சாலமோனுக்கு வந்து நம்ம துரோகம் செய்யக்கூடாது, அவரு தாவீதுக்கு நான் செஞ்சேன், சாலமோனுக்கு செய்யக்கூடாது, சாலமோனுக்கு நான் நல்ல உத்தமமா இருக்கணும், அந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பர்மேஷன், டோட்டல் டிரான்ஸ்பர்மேஷனை கடவுள் கொண்டு வர முடியும். ஆனா சில மனிதர்கள் கடவுள் கொண்டு வந்தால் கூட அந்த டிரான்ஸ்பர்மேஷனுக்கு அவர்கள் தயாராக இருப்பதில்லை.
வேண்டாம், நாங்க வந்து யூதாஸ் காரியோத்து மாதிரி தான் சாவோம் என்று முடிவெடுத்தால் என்ன செய்வது? தாவீது ஒருவேளை இந்த வகைப்படுத்துகிற மனிதர்களை அந்த மாதிரி அவன் கணித்திருக்கலாம், இவர்களெல்லாம் மாறவே மாட்டார்கள், அதனால இவர்களிடத்தில் ஜாக்கிரதையாயிரு என்று சொல்லி ஒன்றொன்றாய் ஒன்றொன்றாய் சொல்றான். ஜாக்கிரதையாயிரு, இவர்களை குறித்து ஜாக்கிரதையாயிரு, இவங்க இப்படி பண்ணாங்க, இவர்களை குறித்து ஜாக்கிரதையாயிரு அப்படின்னு சொல்றான். ரெண்டு வசனங்கள் ரொம்ப முக்கியம், அதை மட்டும் நம்ம மறுபடியும் தியானித்து நம்ம வந்து இன்னைக்கு பைபிள் ஸ்டடியை முடிக்கலாம். நீ என்ன செய்தாலும், நீ எங்கே போனாலும், எல்லாவற்றிலும் புத்திமானாயிருக்கிறதற்கும் கர்த்தர் என்னை குறித்து உன் பிள்ளைகள் தங்கள் முழு இதயத்தோடும் தங்கள் முழு ஆத்மாவோடும் எனக்கு முன்பாக உண்மையாய் நடக்கும்படிக்கு தங்கள் வழியை காத்து கொண்டால் இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கத்தக்க புருஷன் உனக்கு இல்லாமற் போவதில்லை என்று சொன்ன தம்முடைய வார்த்தையை திடப்படுத்துகிறதற்கும் மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நியாயங்களையும் சாட்சிகளையும் கை கொள்ள அவர் வழிகளில் நடக்கும்படிக்கு அவருடைய காவலை காப்பாயாக. இதுல நம்ம முக்கியமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள் வந்து முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் எனக்கு முன்பாக உண்மையும் உத்தமமுமாய் நடக்கும்படி தங்களுடைய வழிகளை காத்துக்கொண்டு. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், தங்களுடைய வழிகளை காத்துக்கொண்டு. நம்முடைய வழிகளை காத்துக்கொண்டு, அதாவது நான் அடிக்கடி இதை சொல்லுவேன், தேவனாகிய கர்த்தர் ஒரு பெரிய தோட்டத்தை ஆதாமுக்கு உருவாக்கி கொடுத்து அதை பாதுகாக்கவும் பண்படுத்தவும் கட்டளையிட்டார் என்று வேதத்துல வருகிறது. பாதுகாக்கணும்னா என்ன? அங்க யாருமே இல்லை, ஆதாம் அவ்வளவுதான், வேற யாரு இருக்காங்க? வேதத்துல எல்லா மிருகங்களும் ஆதாமுக்கு கீழ்ப்படுத்தப்பட்டிருந்தது. அதுங்க வந்து ஆதாம் வந்து ராஜா, மிருகங்களுக்கெல்லாம் ராஜா அவன். அவன் வந்து ஆதாம் வந்து ஒரு பாத்தியை போட்டான், மற்ற மிருகங்கள் வந்து அதை கெடுத்து போட்டது, அந்த மாதிரிலாம் கிடையாது. யார் ஆதாமுடைய தோட்டத்திற்கு ஊறு விளைவிக்கக்கூடியவர்கள், யார் இந்த பூமிக்கு ஊறு விளைவிக்கக்கூடியவர்கள்? இப்போ ஆதாமின் சந்ததி பூமி முழுவதும் பரவி இருக்கிறோம், இந்த பூமிக்கு கெடுதல் செய்வது யாரு? வேறு கிரகத்தில் வந்து யாரும் கெடுதல் செய்வதில்லை, இந்த பூமிக்கு கெடுதல் செய்வது ஆதாமின் சந்ததி தான் கெடுதல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆதாமினிடத்திலிருந்து ஆதாமை காத்துக்கொள்ள வேண்டும், நம்ம வழிகளை நாம காத்துக்கொள்ளணும். நம்ம வந்து ஒழுங்காய் நடக்கிறோமா? ஏன்னா முக்காவாசி நம்முடைய வாழ்க்கையை நாம தான் கெடுத்துக் கொள்கிறோம். தவறான சாய்ஸ், தவறான எண்ணங்கள், தவறான ஆட்டிடியூட்ஸ், தவறான நோக்கங்கள், இது மாதிரி நம்முடைய வாழ்க்கையை நாம் தாறுமாறாய் மாற்றிக்கொள்வதனாலே நம்முடைய வழிகளை நாம் கெடுத்துக் கொள்கிறோம். அதனாலதான் தாவீது சொல்றான், உன்னுடைய வழிகளை நீ காத்துக்கொண்டு நடந்தால். அதனால நம்ம காட் பண்ணும் அவருடைய கிருபையினால நம்முடைய வழிகள் வந்து சரியாயிருக்க வேண்டும் என்று. அப்படி நடந்தால் அவருடைய கிருபையினாலே நம்முடைய வழிகள் காக்கப்பட்டிருந்தால். அதனாலதான் பக்தன் சொல்றான், வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் இருந்தால் அதை எடுத்து போடுங்க, என்னுடைய ஆட்டிடியூடு மோசமா இருந்தால், பொல்லாப்பு இருந்தால் என்னை விட்டு விலக்கி போடுங்க. ஏனென்றால் பொல்லாப்பு என்னிடத்திலிருந்தே வருகிறது. சாலமோனுடைய சிங்காசனத்துக்கு வெளியில இருந்தெல்லாம் பிரச்சனை வரும், அதெல்லாம் வந்து சால்வ் பண்ணிடலாம். தோ தாவீதே வந்து பட்டியல் இட்டு கொடுக்கிறான், இவன் இவனெல்லாம் ஜாகிரதையா இருந்து. சாலமோன் இடத்துல இருந்தே பிரச்சனை வந்தா என்ன செய்யறது? கடைசியில நம்ம பார்க்கிறோம், சாலமோன் இடத்துல இருந்தே அந்த அவன் வழிகளை காத்துக்கொள்ளவில்லை என்று தெரிகிறது. ஆனாலும் தாவீது சொல்றான், நீ உன் வழிகளை காத்துக்கொண்டால் நியாயங்களையும் சாட்சிகளையும் கை கொள்ள அவர் வழிகளில் நடக்கும்படி அவருடைய காவலை காப்பாயாக.
உன் வழியை நீ காத்து கொள்ள வேண்டும், அவருடைய காவலை காப்பாயாக. இதிலிருந்தும் வந்து முக்கியமான காரியங்கள் இந்த தரிசனத்தில் நம்முடைய வாழ்க்கையில் கூட தேவனுடைய காவல் நமக்கு இருக்க வேண்டும். ஆண்டவருடைய காவல் என்ன என்ன, ஆண்டவருடைய காவல் என்ன, அவருடைய காரியங்கள், அவருடைய சுவிசேஷம், அவருடைய வேதம், அந்த வேதத்தின்படி மனிதர்கள் நடக்கும்படியான அந்த தரிசனம், இதெல்லாம் வந்து அவருடைய காவல். நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுத்த வாக்குகள், இதெல்லாம் வந்து நம்முடைய பொறுப்பு. நாம் இந்த உலகத்தில் இருக்கும் முகாந்திரம் நமக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகள், இந்த கொடுக்கப்பட்ட வாய்ப்புகள் என்னத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது, கிட்டத்தட்ட சாலமோனுக்கு கொடுத்த வாய்ப்புகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் சாலமோனுக்கு தாவீது அப்படியெல்லாம் சொன்னான், நமக்கு நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த கமிஷனை சொல்லிட்டு போயிருக்கிறார். இந்த பூமியிலே அவர் நம்மோடு கூட இருந்த அந்த வருடங்களிலே நாம் தேவனுடைய காவலை காப்பது எப்படி, நம்முடைய வழிகளை எப்படி நாம் காத்துக்கொள்ள வேண்டும் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார். அந்த காவல் எல்லாம் ஒழுங்காயிருந்தால் நம்முடைய வாழ்க்கை அவருக்கு பிரியமாயிருக்கும், நம்முடைய வாழ்க்கையை அவர் பார்க்கும்போது அது திவ்ய வாழ்க்கையாயிருக்கும். தாவீதை விட ஒரு மகத்துவமான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து முடிக்கும்படியாய் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அந்த வாழ்க்கையை நாம் நல்லபடியாக அந்த ஓட்டத்தை முடிக்கும்படியாய் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். அந்த கிருபையிலே நாம் நிலைத்திருப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீர் கொடுத்த அந்த கிருபைகளுக்காய் நன்றி சுவாமி. எங்களுடைய வாழ்க்கையிலே கிருபை நிறைந்து இருக்கட்டும். எங்களுடைய உம்முடைய காவலை நாங்கள் காக்கவும் சுவாமி, எங்களுடைய வழிகளை நாங்கள் காத்துக்கொண்டு நடக்கவும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும். உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்கு தாரும் சுவாமி, அதிகதிகமாய் தாரும். உம்மிலே நாங்கள் பலப்பட எங்களுக்கு உதவி செய்தலும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறேன் நல்ல பிதாவே. இருளான வாழ்க்கை எல்லாம் செழிப்பாக மாறி போகும், இருளான வாழ்க்கை எல்லாம் செழிப்பாக மாறி போகும், கண்ணீர் மாறிடும் துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும் துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையெல்லாம் தெளிப்பாகுமே, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. நோய்கள் எல்லாம் பாராமல் ஓடி போகும், தீராத நோய்கள் எல்லாம் பாராமல் ஓடி போகும், பிணிகள் நீங்கிடும் பேய்கள் ஓடிடும், பிணிகள் நீங்கிடும் பேய்கள் ஓடிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையெல்லாம் தெளிப்பாகுமே, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. வார்த்தையிலே சுகம் உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே சுகம் உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லா சந்தோஷம், உம் வார்த்தையிலே எல்லா சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையெல்லாம் தெளிப்பாகுமே, ஒரு வார்த்தை சொன்னீர் கர்த்தாவே.